Hello, welcome to South Indian Homely Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். ஒயிட் பெங்கால் கிராமில் எப்படி ஸ்டிர் ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் ஒரு 2 கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். இதை ஒரு 7-8 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்திருக்கேன். சுண்டல் நல்லா இந்த அளவுக்கு ஊறினதும் இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை ட்ரைன் பண்ணி எடுக்கும்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சுண்டலை ஒரு குக்கரில் நான் எடுத்திருக்கேன். இப்போது இது பாயில் ஆகிற அளவுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு அனுசரித்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 3 பச்சை மிளகாய் சென்டராக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போது குக்கர் லிட்டை நல்லா கவர் பண்ணிவிட்டு 4 விசில் வர அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு பாயில் ஆனதும் இதில் இருக்க மீதியான தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 1 கடாயில் 250 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்திடலாம். கடுகு வந்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா ஸ்ப்ளட்டர் ஆனதும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லைட் ப்ரௌன் வரும்போது இப்போது சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்திடலாம். இப்போது 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/12 பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா சாப் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நான் 6 பெரிய வெங்காயம் நல்லா மீடியம் சைஸில் எடுத்து நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா 1 லைட் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் 1 கையளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்க்கும்போது நல்லா மணமாக இருக்கும். இப்போது நல்லா கிரேட் பண்ண 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். ஸோ இந்த 1 பூண்டு இதில் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போது இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுண்டல் நம்ம பாயில் பண்ணி எடுக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு அனுசரித்து நீங்கள் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கரம் மசால் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா
நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ பாயில் பண்ண சுண்டலை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த சுண்டலில் செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இப்போது நல்லா கிரேட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். துருவின தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அப்போவே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான சானா ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபி அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.